மரியாதையுடன் வாழ ஆசைப்படும் எங்களை இந்த சமூகம் அவ்வாறு வாழவிடவில்லை என திருநங்கை ஒருவர் கண்ணீருடன் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கேரள மாநிலம் கொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சஜீனா ஹாஜி அந்த பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார். அவரோடு சேர்ந்து 4 திருநங்கைகள் உட்பட 2 பெண்களும் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த திருநங்கை கதறி அழுதபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பிரியாணி கடை வைத்து நேர்மையாக சம்பாதித்து வந்த எங்களை அக்கம் பக்கத்து கடைக்காரர்கள் துன்புறுத்துகிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அறுவை சிகிச்சைக்காக வைத்திருந்த பணத்தை வைத்து தான் கடையை ஆரம்பித்தேன் என்றும், ஆனால் இப்போது வியாபாரத்தை தொடர வழியில்லை எனவும் கதறியபடி கூறுகிறார். நாங்கள் பிரியாணி கடை வைத்திருக்கும் இடத்திற்கு எதிரே ஒருவர் கருவாடுகளை பரப்பி விற்பனை செய்கிறார். அவர் மட்டுமல்லாமல் அவர் எங்கள் கடை குறித்து வதந்திகளை மக்கள் மத்தியில் பரப்புகிறார். என் கடையில் பணிபுரியும் திருநங்கைகளையும் என்னையும் கடுமையாக தாக்கி துன்புறுத்தினார். நாங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த சமூகம் எங்களை மரியாதையுடன் வாழ அனுமதிக்கவில்லை. பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய சேர்த்து வைத்த பணத்தை வைத்து கடையை ஆரம்பித்தேன். ஆனால் தற்போது வியாபாரத்தை தொடர்வதற்கான வழி இல்லாமல் நிற்கிறேன். 300 பிரியாணிகள் விற்பனையான இந்த கடையில் தற்போது 20 பிரியாணிகள் தான் விற்பனையாகிறது. அதற்கு காரணம் அக்கம் பக்கம் கடை வைத்திருப்பவர்கள்தான். இவ்வாறு வேதனையுடன் காணொளியை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த காணொளி வைரலாக அதை பார்த்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா போனில் தொடர்பு கொண்டு சாஜினாவுக்கு ஆறுதல் கூறியதோடு தக்க பாதுகாப்பு கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் தற்போது போலீசார் திருநங்கைகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் FIR பதிவு செய்துள்ளனர். பணத்திற்காக பிச்சை எடுப்பதும் பாலியல் தொழில் செய்வதுமாக இருக்கும் திருநங்கைகளுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்திற்காக பிரியாணி கடை நடத்தி வரும் இந்த திருநங்கை பாராட்டுக்குரியவரே. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.